உள்ளுக்குள்ள இருந்த வெறுப்பால தோத்து போய் ஒரு ஓனாயா அதுக்கப்புறம் லைக்கன் மனுஷங்க கிட்ட இருந்து தூரமா தனியா வாழ்ந்துட்டு இருந்தான். இப்போ ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அவனோட வாழ்க்கைய மாறுமா? வாங்க இந்த வாவ் ஃபேரி டேல்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பல நூறு வருஷங்களா தனியா காடு மேடுகள்லயும் சுத்திக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் லைக்கன் மெதுவா அவனோட கோவத்தை கட்டுப்படுத்திக்க கத்துக்கிட்டு மனுஷங்க கிட்ட திரும்ப வந்தான். ஆனா இந்த சுற்றுச்சூழல் புதுசா இருந்ததாலயும் அவனுக்கு ரொம்ப பசியாவும் குளிராவும் இருந்ததாலயும் லைக்கன் மயங்கியே விழுந்துட்டான். அதிர்ஷ்டவசமா ஒரு கருணையுள்ள பொண்ணு அவனை பார்த்து அவனை அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவனை நல்லபடியா கவனிச்சுக்கிட்டா. இவ்ளோ நாளும் ஒரு ஓனாயா வாழ்ந்ததால லைக்கன் எப்படி ஒரு மனுஷனா இருக்கிறதுன்னே மறந்துட்டான். அவன் ஒரு வித்தியாசமான அசிங்கமான காட்டு மிருக ரூபத்துல இருந்ததால குல்ல தவிர எந்த கிராமத்துக்காரங்களும் அவன் மேல அனுதாபமே படல. அமைதியா இரு, நான் சொல்றது உனக்கு புரியுதா? நீ பாக்க ஒரு காட்டு ஓனாய் மாதிரியே இருக்க. ஏய் குல், அந்த விசித்திரமானவன் குணமாயிட்டா அவனை துரத்தி விட்டுரு, பார்க்கவே அருவருப்பா இருக்கு. அவன் இன்னும் முழுசா குணமாகல, எல்லாரும் தயவு செய்து அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுங்களேன். குல் குல், ஆ சரிதான், நா குல் குல் லைக். ஓ, அப்போ உன்னோட பேரு லைக்னா? மெதுவா அவ மனுஷ உருவத்துக்கு மாற ஆரம்பிச்சான். அது மட்டும் இல்லாம லைக்னுக்கு அவனோட நலம் விரும்பியான குல் மேல ஒரு தனி பாசம் பிறந்துச்சு. லைக்ன், இன்னைக்கு நீ எனக்கு ஒரு உதவி செய்றியா? மன்னிச்சிடு, இன்னைக்கு நான் இங்க இருக்க முடியாது. ஏ, என்ன நடக்குது? என்னால சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னா, பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி லைக்கனுக்குள்ள இருக்கிற அந்த சக்தி கட்டுப்படுத்த முடியாம போயிருது. தற்செயலா அந்த பௌர்ணமி ராத்திரி அன்னைக்கு எல்லா கிராமத்துக்காரங்களும் ஒண்ணு கூடினாங்க. லைக்கன் எங்க போயிருக்கான்னு தெரியலையே, அவன் மாட்டிக்காம இருக்கணும். குல், இன்னைக்கு உன்னோட முறைதான், இருட்டாயிட்டு இருக்கு, சீக்கிரம். பொண்ணுங்க எல்லாருமே அவங்க வயசானவங்களா இருக்கணும்னு வேஷத்தை போட்டுக்கிட்டாங்க. முடிஞ்சது முடிஞ்சது, போன வருஷம் மாதிரியே எல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு நிழல் தெரிஞ்சது. அது கவுண்டஸ் ஸ்லானும் அவ பின்னாடி கோவமா வந்துகிட்டே இருந்த நேர்மையான வேலைக்காரனும். கிராமத்துல இருந்த எல்லாருமே ஒரு கேம்ப் ஃபயர் கிட்ட ஒண்ணா சேர்ந்தாங்க. இந்த ரெண்டு புது விருந்தாளிகளுக்காக காத்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன் இந்த கிராமத்துல எல்லாருமே வயசானவங்களா இருக்காங்க? போன வருஷம்தான் இந்த கிராமம் வியாதியால பாதிக்கப்பட்டுருச்சு, அதனால என்னால யாரையுமே தேர்ந்தெடுக்க முடியல. இப்பவுமா நீங்க எல்லாருமே உடம்பு சரியில்லாம இன்னும் இருக்கீங்க? நான் இங்க வருஷம் வந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க என்னோட உணவா ஆகுறது உங்களுக்கு தான் கௌரவம். அம்மா, இன்னும் எங்க கிராமத்துல வியாதி அதிகமாயிட்டே தான் இருக்கு, அதனால இந்த வாட்டியும் எங்களை மன்னிச்சிடுங்க. திடீர்னு பனித்துளிகள் எல்லாமே பொண்ணுங்களோட முகத்துல விழ ஆரம்பிச்சது. துரதிருஷ்டவசமா பனித்துளிகள் உருகி அவளோட வேஷமும் கலைஞ்சு போயிருச்சு. ஓ, இந்த கிராமத்தை குணமாக்க இந்த பனித்துளிகள் போதும் போல இருக்கே, எவ்ளோ தைரியம் இருந்தா என்னைய ஏமாத்துவீங்க. கேலியோ, இந்த பொண்ண கூட்டிட்டு கூட வா. இத பார்த்த கிராமத்து பெரியவர் அவ முன்னாடி நின்னு, குல், இன்னும் சின்ன பொண்ணு, அவ தயவு செய்து அவளை விட்டுடு. இளம் பொண்ணோட ரத்தம் தான் ரொம்ப சுவையா இருக்கும். ஸ்லான் கோவப்பட்டா. கிராமத்து பெரியவரோட கழுத்தை பிடிச்சு கொடூரமா அவரை தூக்கி போட்டுட்டா. சில பேரு கிராமத்தை பாதுகாக்கணும்னு அவளை எதிர்த்து நின்னாங்க. சில பேரு ஆயுதத்தையும் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வேலைக்காரன் கேலியோ ஒரு பயங்கரமான அசுரனா மாறிட்டான். அவன் வெறித்தனமா ஜனங்களை தூக்கி எறிய ஆரம்பிச்சான். அவனோட வலிமையால ஒரு வீட்டையே அழிச்சு முடியும். அவளை யாராலையும் அந்த அசுரன் கிட்ட இருந்து காப்பாத்தவே முடியல. இந்த முறை உங்க எல்லாரையும் நான் மன்னிச்சிடுறேன். இந்த மாதிரி திரும்பவும் நடந்தா உங்களுக்கும் இவ நிலைமைதான். ஆனாலும் குல்ல கூட்டிட்டு போறத பார்த்து அவன் தயங்காம கிராமத்துக்கு வந்துட்டான். மேகங்கள் கருப்பா இருந்ததால அந்த பௌர்ணமி நிலவை அது மறைச்சிருந்தது. அவன் எல்லாரையுமே கேட்டான், என்ன என்ன நடந்துச்சு? அவங்க எல்லாருமே யாரு? அங்கிருந்து யாருமே பேச தயாரா இல்ல. ஆனா கிராமத்து பெரியவர் மட்டும் ஆகாயத்துல பறந்துட்டு இருந்த அசுரர்களை கை காமிச்சு சொன்னாரு, குல், அவங்க அவளை தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க யாரு? அவளை அசுரர்கள் தூக்கிட்டு போறாங்க. அவங்க எல்லாருமே வாம்பயர்ஸ். நடந்த எல்லாத்தையும் கேட்டு லைக்கனுக்கு ரத்தம் கொதிச்சுது. நீ வாழ ஆசைப்பட்டா அவங்களை எதிர்த்து சண்டை போட நினைக்காத. அவ போனது போனதாவே இருக்கட்டும். உங்களால முடியாது, ஆனா என்னால முடியும். நானும் ஒரு அசுரன் தான்.
அந்த நொடியில நிலா திரும்பவும் தோன்றுச்சு. நிலா வெளிச்சம் கம்மியா இருந்துச்சு. ஆனாலும் அந்த வெளிச்சத்துல ஜனங்க அவன் முன்னாடி இருந்தது ஒரு மனுஷன் இல்லைன்னு தெரிஞ்சுக்க போதுமானதா இருந்தது. உள்ள கோட்டைக்கு தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் அவ மழையில முழுசா நினைச்சிருந்தா. அங்க போறதுக்குள்ள அவ குளிர்லயும் காத்துலயும் ரொம்ப கஷ்டப்பட்டதால அவ ரொம்ப சோர்வாயிட்டா. நெருப்பு பத்தவைங்க, என்னோட உணவு சூடா இருக்கணும். இந்த மாதிரி ஜில்லுன்னு இல்ல. நெருப்பு போட்டதுக்கு அப்புறம் வேலைக்காரன் அந்த பொண்ணோட தலையை திருப்பி நெருப்பு கிட்ட காட்டினான். தற்செயலா அவன் அவ தலையில இருந்த வெள்ளி புரூஷ தொட்டுட்டான். அப்போ அவனோட கை எரிய ஆரம்பிச்சது. அவனால வலிய தாங்க முடியல, கத்த ஆரம்பிச்சுட்டான். இத பார்த்ததும் குல் சீக்கிரமா அவளோட புரூச்சை எடுத்து அவனை கையில குத்த ஆரம்பிச்சா. வலி தாங்க முடியாம அவன் ஒரு பயங்கரமான ஆசுரனா மாறிட்டான். இத பார்த்த குல் அதிர்ச்சியில கத்தினான். லைக்கன் நல்ல மோக சக்தியாலையும் அசாதாரணமான பலத்தாலையும் ஒரு ஓனாய் உருவத்துல இருந்ததால அவனால சீக்கிரமா கோட்டைக்கு போக முடிஞ்சது. அந்த நேரத்துலதான் குல் கத்தினதால அவ ஆபத்துல இருக்கான்னு லைக்கனுக்கு தெரிஞ்சது. லைக்கன் எந்த ஜன்னல்ல இருந்து அந்த அலறல் சப்ப வந்துட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். லைக்கனுக்கு அந்த பொண்ணு அறையோட கதவு உடைச்சிட்டு உள்ள போகிறது பெரிய விஷயமே இல்ல. இப்போ ரெண்டு அசுரர்களுக்கும் தான் முன்னாடி இருக்கிறவங்க தான். அவங்க ஜோரா கர்ஜிட்டே ஒருத்தர் ஒருத்தர் பயமுறுத்த ஆரம்பிச்சாங்க. சண்டையில அவங்களோட முதலாளி சாப்பிடும் போது அவங்களுக்கு அமைதி குலைய கூடாதுன்னு வாம்பயர் ஓனாயை பிடிச்சு வெளியில தள்ளிடுச்சு. கொல்ற நோக்கத்துல லைக்கன் வாம்பயரோட ரெக்கையை உடைச்சான். அதை பறக்க முடியாதபடி செஞ்சுட்டான். ஆனா அது லைக்கனுக்கு அவனும் ஒண்ணு பெருசா உதவி செய்யல. ரொம்ப நேரம் சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் லைக்கன் நிஜமான சவாலை எதிர்கொண்டான். கருப்பு மேகங்கள் திரும்பவும் நிலவ மூடிருச்சு. அதனால லைக்கனுக்கான அந்த ஓனாயோட சக்தி குறைஞ்சு போயிருச்சு. எதிரி திரும்பவும் ஒரு பலவீனமான மனுஷனா மாறினதை பார்த்ததுக்கு அப்புறம் வாம்பயருக்கு ரொம்ப இளக்காரமா போயிருச்சு. ஆனா பின்னாடி இருந்து ஒரு வெள்ளி புரூச் அதோட இதயத்தை குத்த போனதுக்காகவும் அதுக்கு தெரியவே இல்லை. அந்த மாதிரி குத்தினதால அந்த அசுரன் வலியால துடிச்சு கத்துச்சு. அது தடுமாறி கீழே விழுந்துருச்சு. அதோட இதயத்துல ஆன காயத்தால ஒரு சின்ன நெருப்பு வந்து மெதுவா அது அதோட முழு உடம்பிலும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நொடியில அந்த அசுரன் முழுசா எரிஞ்சு சாம்பலா போயிருச்சு. லைக்கன் அதை பார்த்து சந்தோஷமா குல் கிட்ட போனான். உனக்கு ஒண்ணும் இல்லையே, பின்னாடி போ. குல், நான் இந்த ரகசியத்தை இத்தனை நாளா உன்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன். ஆனா இந்த நிலா வெளிச்சத்துல என்னால அதை மறைக்க முடியாது. நீ பயப்படாத, நான் உன்னை காப்பாத்ததா வந்திருக்கேன். அந்த நேரத்துல ஸ்லான் வந்து குல்ல மறுபடியும் தூக்கிட்டு பறந்து போயிருச்சு. யாராலையும் என்னோட உணவை என்கிட்ட இருந்து பறிக்க முடியாது. பயத்துல குல் பூச்சால ஸ்லானோட காலை குத்திக்கிட்டே இருந்தா. அது அந்த ஸ்லானுக்கு ரொம்ப வலிச்சதால குல்ல கீழே விட்டுட்டா. அதிர்ஷ்டவசமா லைக்கன் ஓடி வந்து அவளை பிடிச்சிட்டான். குல், உனக்கு ஒண்ணும் ஆகலையே, சீக்கிரமா இங்க இருந்து ஓடிடு. ஆனா அவ அமைதியா இருந்தா. குலுக்கு திரும்பவும் பயமா இருந்துச்சு. ஸ்லான் திரும்பவும் அந்த பொண்ணை குறி வச்சா. உன்னாலையும் என்ன காயப்படுத்த முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு நீ அனுபவிக்க போற. அதை சொன்னதும் அவ ஒரு அம்பு மாதிரி வேகமா அவளை நோக்கி வந்தா. உள்ளால இதுக்கு மேலயும் தாங்கிக்க முடியாதுன்னு பார்த்து லைக்கன் அவளுக்கு ஒரு கவசமா நின்னான். அலறல் சத்தம் கேட்டு நான் ஏதோ சின்ன சின்ன ஓநாய்கள் இருக்குன்னு நினைச்சனே. அது இவ்ளோ பெரிய ஓநாயா இருக்கே, ஏன் நீ என்னோட விஷயத்துல தலையிடுற? நீ மனுஷங்கள உன்னோட உணவா எடுத்துக்கிட்டு போற. நீ கெட்டவ, உன்னால அவங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஒரு அசுரன் இன்னொரு அசுரன் மதிப்பிடுறதா? என்ன முட்டாள்தனமா இருக்கு. நான் ஒரு அசுரனா இருந்தாலும் ஒரு மனுஷனா இருக்க ஆசைப்படுறேன். அப்போ நீ ஒரு மனுஷனா சாகனா உதவி செய்யட்டுமா? அப்புறம் ஸ்லான் லைன் கிட்ட வேகமா ஓடி வந்துச்சு. அவ லைக்கனை தொடர்ந்து தாக்கினா. ஆனாலும் அவ விழும்போதெல்லாம் திரும்ப திரும்ப எழுந்திருச்சு நின்னா. அவன் ரொம்ப பிடிவாதக்காரன்னு தெரிஞ்சு ஸ்லான் ஒரு திட்டம் போட்டா. அவனோட பலவீனமே அந்த பொண்ணுதான். அவளை தாக்கினா இவன் கண்டிப்பா விழுவான். அதுக்கப்புறம் ஸ்லான் புள்ள தாக்கினான். லைக்கனுக்கு அவளோட திட்டம் புரிஞ்சிருச்சு. அவன் அந்த பொண்ணுக்கு கவசமா நின்னான். ஆனா இந்த தடவை அவ கையில இருந்த அந்த வெள்ளி புரூச் தவறுதலா லைக்கனோட தொடையில குத்திருச்சு. அது ரொம்ப வலிச்சது. அவனால அதுக்கு மேல நீங்கவே முடியல. இதுதான் சரியான நேரம். இவனை நான் தாக்கிக்கிட்டே இருக்கேன். அவனால எதிர்க்க முடியாது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஸ்லான் லைக்கன் கிட்ட போனான். ஆனா அவன் நினைச்சு கூட பாக்கல,
லைக்கன் அவனோட வலிய தாங்கிக்கிட்டு ப்ரூச்ச அவனோட தொடையில இருந்து எடுத்து அவன் நெஞ்சில குத்திட்டான். அது அந்த பயங்கரமான குத்து சண்டைய கொண்டு வந்துச்சு. கவுண்டஸ் கடைசியில சாம்பலா மாறிட்டான். அந்த நிலா வெளிச்சத்துல கிராமத்துக்காரங்க ஒரு பையன் பொண்ணு புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி பார்த்தாங்க. அது லைக்கன். அவன் வெற்றிகரமா குல்ல காப்பாத்தி கிராமத்துக்கு திரும்ப கூட்டிட்டு வந்துட்டான். அந்த கோட்டை எரிஞ்சுகிட்டு இருக்கு, நாம எல்லாம் தப்பிச்சோம். லைக்கன் வெற்றி அடைஞ்சிட்டான். அதிர்ஷ்டவசமா குல் வெறும் மயங்கிதான் இருந்தான். பெருசா எதுவும் அடிபடல. அந்த ரெண்டு அசுரர்களும் இனிமே உன்னை தொந்தரவு செய்ய மாட்டாங்க. நானும் தான். லைக்கன் போகாத. தயவு செய்து இங்கேயே இரு. நீதான் இந்த கிராமத்தை காப்பாத்திருக்க. அந்த நேரத்துல சூரியன் உதயமாச்சு. நான் இருக்கலாமா? தாராளமா. வா ஃபேரி டெல்ஸ்.